ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சத்யா சமையல் இன்னைக்கு நம்ம சத்யா சமையலில் ஃப்ரெஷ்ஷான மசாலா வருத்தரைச்சு சூப்பரான மட்டன் பெப்பர் ஃப்ரை எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாங்க வாங்க இப்போ நம்ம வந்து வீடியோவுக்கு போகலாம் நான் ஒரு கிலோ அளவுக்கு மட்டன் எடுத்து க்ளீன் பண்ணியிருக்கேன் முதல்ல நம்ம மட்டனை வேக வச்சுக்கலாம் குக்கரில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துட்டு நம்ம நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்க மட்டனை வந்து இதில் சேர்த்துக்கலாம் இதில் கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம் மட்டனுடைய நிறம் மாறுற வரைக்கும் நம்ம வந்து வதக்கி விட்டுக்கலாம் இதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து நல்லா ஒரு வாட்டி கலந்துட்டு கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து ரெண்டு மூணு விசில் விட்டு நம்ம எடுத்துக்கலாம் இப்போ ஃப்ரெஷ்ஷான மசாலா வறு தரைச்சிக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி விதை ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு நாலு மிளகா வத்தல் கொஞ்சமாக கருவேப்பிலை இது எல்லாமே வந்து நிறம் மாறாமல் நம்ம வந்து வருத்தெடுத்துக்கலாம் வாசனை வர்ற வரைக்கும் சோம்பு வந்து லைட்டாக நிறம் மாற ஆரம்பித்தாலும் நீங்கள் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க அதுக்கு மேலே வருத்தம் அப்படின்னா லைட்டாக வந்து அந்த கருகின ஸ்மெல் வந்து வரும் நல்லா ஆற வச்சு நம்ம வந்து நைஸான பவுடராக வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மிளகு வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைக்கிறதுனால இந்த மட்டன் பெப்பர் ஃப்ரைனுடைய ஃப்ளேவர் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க இப்போ பாருங்கள் சூப்பராக நம்ம வந்து பொடி அரைச்சாச்சு இப்போ வதக்கி விடலாம் மட்டனை ஒரு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் இதில் ரெண்டு கிராம்பு ஒரு ஏலக்காய் சின்னதாக துண்டு பட்டை சேர்த்துக்கலாம் இருநூறு கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் வெங்காயம் வதங்கும் போதே கொஞ்சமாக கருவேப்பில சேர்த்துக்கலாம் வெங்காயம் வந்து கண்ணாடி மாதிரி ஆனதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே குக்கரில் வேக வச்சுருந்தால் மட்டனை வந்து சேர்த்துக்கலாம் மட்டன் சேர்த்துனதுக்கப்புறமா நம்ம அரைச்ச மசாலா பொடி வந்து எல்லாமே சேர்த்துக்கலாம் ஒரு கிலோ மட்டனுக்கு இந்த பொடியினுடைய அளவு வந்து சரியாக இருக்கும் உங்களுக்கு ரொம்ப காரம் அதிகமாக இருந்தது அப்படின்னா ஒரு அரை ஸ்பூன் மட்டும் நீங்கள் வந்து குறைச்சிக்கோங்க நல்லா கலந்ததுக்கு அப்புறமா மட்டன் வேக வைக்கிறதுக்கு பயன்படுத்தினா அந்த தண்ணியை வந்து இதில் சேர்த்துக்கலாம் இப்போ தண்ணி நல்லா வந்து வத்தி இதே மசாலாவில் மட்டன் வந்து சுருண்டு வேகிற வரைக்கும் நம்ம வந்து வதக்கி விட்டுக்கலாம் நடுவில் நடுவில் வந்து கிளறி விட்டுக்கலாம் உப்பு வந்து கொஞ்சம் தேவைப்பட்டதுனால நான் சேர்த்துக்கிட்டேன் இப்போ மூடி போட்டு நம்ம வந்து இன்னொரு அஞ்சு நிமிஷத்துக்கு விட்டுக்கலாம் இப்போ வந்து தண்ணி எல்லாமே வற்றி சூப்பராக நம்மளுடைய மட்டன் பெப்பர் ஃப்ரை வந்து ரெடி ஆயிடுச்சு கொஞ்சமாக கறிவேப்பிலையும் அரை ஸ்பூன் அளவுக்கு நெய்யும் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும் நான் வந்து நெய் சேர்த்துன கிளிப்பிங் வந்து எடுக்கலை நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க விருப்பப்பட்டீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டான இந்த மட்டன் பெப்பர் ஃப்ரை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சுவையாக இருந்துட சுவைத்து பாருங்கள் தேங்க்யூ